வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். 7ஆம் வகுப்பு மேக்ஸில் பருவம் 1ல் பயிற்சி 1.3 பார்க்கறதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், அதில் முழுக்களின் பெருக்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி முழுக்களின் கூட்டல் கழித்தல் பார்த்தோம். குறிகள் வந்து கூ ப்ளஸ் மைனஸ் இருக்குதுன்னா எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியும். கூட்டல் கழித்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரே குறியாக இருந்ததுன்னா கூட்டி அதே குறியை போட்டுக்கணும். வேறு வேறு குறியாக இருந்ததுன்னா கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறியை போடணும். இப்போ முழுக்களின் பெருக்கல்ல குறியை மட்டும் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வர்றது ப்ளஸ்ஸு. அடுத்தது மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா வரக்கூடியது ப்ளஸ்ஸு. அடுத்தது ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கணும்னா மைனஸ், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும்னா மைனஸ். இதை ரைமிங்கில் சொல்லலாம். ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ். சரிங்களா, இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது பெருக்கல். பெருக்கலும் வகுத்தலும் ஒரே குறி தான் வரும், நல்லா ஞாபகம். கூட்டலும் கழித்தலும் ஒரு மாதிரி, பெருக்கலும் வகுத்தலும் ஒரு மாதிரி. கூட்டலையும் கழித்தலையும் பெருக்களோடு வச்சு கன்ஃபியூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட போட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸில் போகும்போது ப்ளஸ் மைனஸ் தான் நார்மலாக எல்லாத்துக்குமே வரக்கூடிய தப்பு. அதனால் வந்து பெருக்களையும் கூட்டல் கழித்தலையும் என்றைக்குமே கன்ஃபியூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே போடுறேன்னு பாருங்கள். ப்ளஸ் 5 இன்ட்டு ப்ளஸ் 4 அப்படின்னா ஃபஸ்ட்டு குறியை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இன்டு ப்ளஸ் ப்ளஸ், நீங்கள் ப்ளஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படின்னா 5 4 20. அதுக்கு அடுத்தது மைனஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். ஏன் ப்ராக்கெட் போடுறேன் அப்படின்னா ரெண்டு குறி பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது என்றைக்குமே. அது எந்த குறி, ப்ளஸ்ஸு மைனஸ் அப்புறம் பெருக்கல் வகுத்தல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எந்த குறியுமே வந்து பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது. அதனால தான் ப்ராக்கெட் போடுறோம். பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், நம்ம ப்ளஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு கிடையாது. 6 3 18. இப்போ அடுத்தது 8 8 மைனஸ் 4 அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 8 4 32. அதுக்கு அடுத்தது மைனஸ் 9 இன்ட்டு 3. இப்போ ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், 9 3 27. புரியுதுங்களா, இப்போ இது பெருக்கல். இந்த இடத்துல கூட்டல் குறி இருந்தால் கழித்தல் குறி இருந்தால் வேறு மாதிரி செய்யணும். அது நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி. இப்போ இதே வந்து இங்கே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை விட்டுட்டு இங்கே இருக்கிற குறியை அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ இதே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த குறியை விட்டுட்டு இங்கே இருக்கிறதுனுடைய எதிர்குறி போடணும். எதிர்குறினா என்னது, மைனஸ். அப்போனா 5 - 4, 5ல் 4 பேச்சுன்னா 1, அப்படி போடணும். ஓகேங்களா, சரி. இப்போ இதுதான் பேசிக்கு பெருக்கலுக்கான பெருக்கல். வகுத்தலும் இதே ப்ராசஸ் தான். என்ன அப்படின்னா நம்ம இங்கே வகுத்தலில் போடுவோம், -27/3 அப்படின்னு போடுவோம். இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், ப்ளஸ்ஸு. அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸ் மாறி மாறி இருந்தால் மைனஸ். இது உங்களுக்கு புரியணுங்கன்னா ப்ளஸ் இன்டு மைனஸ் என்ன வரும் நம்மளுக்கு, மைனஸ். அப்படின்னா என்ன வரும், -9 ஆன்சர். அப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பண்புகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடைவு பண்பு. அடைவு பண்புனா என்னது, a, b அப்படிங்கிற முழுக்கள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து நான் பெருக்க மட்டும்தான் நான் செய்கிறேன். அப்புறம் என்ன ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 6 30, இது மட்டும்தான். பரிமாற்று பண்புனா என்னது, a இன்ட்டு b = b இன்ட்டு a, அதை அப்படியே மாற்றணும். பாருங்கள், -5 இன்ட்டு -6 - -6 இன்ட்டு -5. என்னதான் வரும், 30 தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 6 5 30, இதுதான் வரும் உங்களுக்கு. சரிங்களா, அதே மாதிரி சேர்ப்பு பண்பு அப்படின்னாலும் a இன்ட்டு b இன்ட்டு c = a இன்ட்டு b இன்ட்டு c. இந்த ப்ராக்கெட் மட்டும் தான் மாறுது. பெருக்குனா உங்களுக்கு ஆன்சர் 1 தான் வரும். அதுக்கு அடுத்தது பெருக்கல் சமணி. கூட்டல் சமணி என்ன பார்த்தோம், 0 பார்த்தோம். அதே மாதிரி பெருக்கல் சமணினா ஒரு நம்பர் மாறக்கூடாது அப்படின்னா எதை வச்சு பெருக்குனா மாறாது, 1 வச்சு பெருக்குனா உங்களுக்கு மாறவே மாறாது. பாருங்கள், 8 இன்ட்டு 1 அப்படின்னா என்ன தான் வரும், 8. இதே நம்பர் தான் வரும். 1 இன்ட்டு 8னாலும் 8 தான் வரும். ஸோ அப்படின்னா பெருக்கல் சமணினா 1, கூட்டல் சமணினா 0. இது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா, என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, a இன்ட்டு b ப்ளஸ் c, 3 முழுக்கள் எடுத்துக்கிறேன்.
இது எப்படி எழுதுனா பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எழுதிக்கணும் ஏ இன்ட்டு பி, இங்கே என்ன குறியிருக்கு ப்ளஸ், அடுத்தது ஏ இன்ட்டு சி, உங்களுக்கு மதிப்பு மாறாது. இப்போ ஏங்கிற இடத்துல நான் மைனஸ் அஞ்சு, பிங்கிற இடத்துல மைனஸ் ஆறு, சிங்கிற இடத்துல மூணு போட்டுக்கிறேன். இப்போ ஏங்கிற இடத்துல பாருங்கள் மைனஸ் அஞ்சு போடுறேன், இன்ட்டு பிங்கிற இடத்துல என்ன போடுறேன் மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு. இப்போ ஏங்கிற இடத்துல நான் என்ன போடுறேன் மைனஸ் அஞ்சு இன்ட்டு பிங்கிற இடத்துல மைனஸ் ஆறு ப்ளஸ் குறி போட்டுக்கிறேன். ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது மைனஸ் அஞ்சு இன்ட்டு சிங்கிற இடத்துல மூணு, மதிப்பு மாறாது பாருங்கள். மைனஸ் அஞ்சு இன்ட்டு இது பாருங்கள், இது நார்மல் கூட்டல் தான், மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு ரெண்டு வேறு வேறு குறியாக இருக்கா, வேறு வேறு குறியாக என்ன பண்ணும் கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி. அப்புறம் ஆறில் மூணு போயிடுச்சுன்னா மூணு, பெரிய நம்பர் குறி மைனஸ். அடுத்தது பாருங்கள் இது நார்மல் பெருக்கல், பெருக்கல் குறி போட்டிருக்கு. அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆரஞ்சு முப்பது, இங்கே என்ன குறி இருக்குது ப்ளஸ். இப்போ இதை என்ன பண்ணணும் பெருக்கணும், ஏன்னா இங்கே பெருக்கல் குறி இருக்கு இல்லையா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஐ மூணு பதினஞ்சு, ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்கள் இது பெருக்கல், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ மூணு பதினஞ்சு. இப்போ இங்கே பாருங்கள் என்ன குறி இருக்குது ப்ளஸ் குறி இருக்குது. அப்போ நான் ப்ளஸ் குறி இருந்தால் என்ன பண்ணணும் இந்த ப்ளஸ்ஸை விட்டுட்டு அதை அப்படியே போட சொல்லியிருக்கேன்னா முப்பது மைனஸ் பதினஞ்சு, முப்பதில் பதினஞ்சு பேசு நமக்கு என்னது பதினஞ்சு, அப்படின்னா இதுவும் பதினஞ்சு, அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து சமம். அப்படின்னா கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்ணோம்னா இதான் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி சமம் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா, ஓகேங்களா. இப்போ பயிற்சி நம்ம பார்க்கலாம் பாருங்கள். பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. பாருங்கள் மைனஸ் எண்பது இன்ட்டு நம்பர் போடுறோம், சமம் மைனஸ் எண்பதே தான் வருது. அப்படின்னா எண்பதோட எதை பெருக்குனா எண்பதே வரும் ஒன்று. இப்போ இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் ப்ளஸ், அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எண்பது தான். அடுத்தது பத்தோட எந்த நம்பரை பெருக்குனா இருபது, ரெண்டை பெருக்குனா இருபது, பைத்து ரெண்டு இருபது. இப்போ குறி பாருங்கள் இங்கே நம்மளுக்கு ப்ளஸ் வரணும், இங்கே என்ன இருக்குது மைனஸ், அப்படின்னா ரெண்டு மைனஸ் போட்டால் தானே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் இங்கே என்ன போடணும் மைனஸ் ரெண்டு. பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பத்து ரெண்டு இருபது. அடுத்தது மூணாவது பாருங்கள் பத்து இன்ட்டு டேஷ் கொடுத்துட்டு சமம் மைனஸ் ஐநூறு, மைனஸ் வரணும். ஒரு ப்ளஸ் இருந்ததுன்னா அடுத்தது கண்டிப்பாக என்ன வரணும் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ், அப்படின்னா மைனஸ் நூறோட எதை பெருக்குனா ஐநூறு, அஞ்சை பெருக்குன்னா ஐநூறு, அப்படின்னா மைனஸ் அஞ்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் டேஷ் இன்ட்டு மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு மைனஸ் நாற்பத்தஞ்சு, ஓகேங்களா. அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது வரக்கூடிய ஆன்சரும் மைனஸ், அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்படின்னா இங்கே வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸ்ஸு. ஒன்பதோட இடம் பெருக்குன்னா நாற்பத்தஞ்சு, ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு, அப்படின்னா இதுக்குரிய ஆன்சரும் அஞ்சு தான். அதுக்கு அடுத்தது அஞ்சு டேஷ் இன்ட்டு எழுபத்தி அஞ்சு சமம் ஜீரோ, அப்படின்னா எந்த மதிப்போட எழுபத்தஞ்சு பெருக்குனா ஜீரோ, என்றைக்குமே ஜீரோவோட எதை பெருக்குனாலும் ஜீரோ தான், இதை மறக்கவே கூடாது சரிங்களா. ஜீரோவோட எதை பெருக்குனாலும் ஜீரோ, அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு ஜீரோ, ஓகேவா. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் சரியாக தவறா என கூறுக. மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு, இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் நம்மளுக்கு வரணும், ஆனால் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது, அதனால் இது வந்து தவறு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் மைனஸ் நூறு இன்ட்டு ஜீரோ இன்ட்டு இருபது, ஜீரோ வந்துருச்சு அப்படின்னாலே ஆன்சர் கண்டிப்பாக என்ன தான் வரணும் ஜீரோ தான் வரணும், ஜீரோவோட எதை பெருக்கினாலும் நம்மளுக்கு ஜீரோ தான், அப்படின்னா இது வந்து சரி. அடுத்தது பாருங்கள் இங்கே ப்ளஸ் குறி இருக்குது, இப்போ இங்கே மைனஸ் குறி இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரணும் ஆனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு தவறு. நம்பர் சரியாக இருக்கலாம் எட்னால் முப்பத்தி ரெண்டுங்கிறது சரியாக இருக்கலாம், ஆனால் குறி வந்து தப்பு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு வரணும், அதனால் இது தவறு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் மூணாவது பின்வரும் பெருக்கல் பலனில் எவ்வகை குறியீடு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. குறைமுழுக்களின் பதினாறு முறை, குறைனா குறைமுழுக்கள் அப்படின்னா மைனஸ்ன்னு அர்த்தம், அந்த மைனஸை பதினாறு தடவை போட்டு பெருக்க சொல்கிறாங்க சரிங்களா. பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இப்போ அடுத்து இன்னொரு மைனஸ் போட்டு காப்பிங்கிற பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இது ரெண்டும் ப்ளஸ் ஆயிரும், இது ரெண்டும் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு தான் சரிங்களா. அப்போனா இந்த குறை முழுக்களில் இரட்டை எண் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்குமே ப்ளஸ்ஸு தான். இப்போ மைனஸ் நம்பரை நூறு தடவை போட்டு பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் வரும் ப்ளஸ் தான் வரும் சரிங்களா.
இப்போ இதே பாருங்கள், நாலு இருக்கா, அஞ்சு போடுறேன். அஞ்சு போட்டேன் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், மைனஸாக மாறிடும். புரியுதுங்களா? அப்போ நான் குறை எண்களை இரட்டைப்படையில் போடும்போது வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸ். இதே குறை எண்களை ஒற்றைப்படையில் போடும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் மைனஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? இது என்ன நிறைய டைம் ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ஸோ அப்போ நான் மைனஸை இரட்டைப்படை எண்ணிக்கையில் வந்துச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் மிகை, அதாவது ப்ளஸ். இதே வந்து குறை முழுக்களில் 29 முறை, 29ங்கிறது ஒற்றைப்படை தானே, அப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும், குறையில் வரும், அதாவது மைனஸில் வரும் வரக்கூடிய ஆன்சர். புரியுதுங்களா? இரட்டைப்படையாக இருந்தால், அதாவது குறை முழுக்கள்னால் மைனஸ் வந்து இரட்டைப்படையில் வந்துச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸ்ஸு. இதே வந்து குறை எண்கள் ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா வரக்கூடிய ஆன்சர் மைனஸ். இதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்தது நாலாவது சம் பாருங்கள், பெருக்கல் பலனை காண்க. மைனஸ் 35 இன்ட்டு 22, இதெல்லாமே நார்மலாக நம்ம பெருக்கி போடுறது தான், வேறு எதுவுமே இல்லை, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பெருக்கி பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்குறாங்க, மைனஸ் 35 இன்ட்டு 22. இப்போ இதை பெருக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சம்மு 4ல் ஃபஸ்ட்டு மைனஸ் 35 இன்ட்டு 22. இப்போ நான் 35 22 பெருக்கிக்கிறேன். 2 10 மீதி 1, 3 2 6 1 7, 10 மீதி 1, 6 1 7, அப்புறம் என்ன வரும், 770. இப்போ குறிய பெருக்கிறீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் 770. அப்புறம் இதுக்கு ஆன்சர் மைனஸ் 770, ஓகேங்களா? இப்போ அடுத்தது ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்குறாங்க, மைனஸ் 10 இன்ட்டு 12 இன்ட்டு மைனஸ் 9. இப்போ குறியெல்லாம் பெருக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. மைனஸ் இங்கே பாருங்கள், ப்ளஸ் இருந்ததுன்னா நம்ம அதை விட்டுறலாம், ஏன்னா என்றைக்குமே ப்ளஸ்ஸோடு பெருக்கும்போது நம்மளுக்கு என்ன தான் வரும், ப்ளஸ் தான் வரும். அடுத்தது மைனஸ், சரிங்க உங்களுக்கு புரியுங்க, இப்போ ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு மைனஸை பெருக்கிங்கன்னா பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன தான், ப்ளஸ்ஸே தான். அதனால் ஆன்சர் என்ன வந்துடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வரக்கூடிய ஆன்சர் ப்ளஸ். இப்போ 10 12 பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 10 12 பெருக்கினீங்கன்னா நம்மளுக்கு 120 வந்துடும். அப்படின்னா 120 9 பெருக்கணும்னா 9 00 9 2 18 மீதி 1 9 9 10, அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 1080, 1080. அதுக்கு அடுத்தது மூணாவது சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 7 இன்ட்டு மைனஸ் 6. இப்போ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 இரட்டைப்படையில் வந்திருக்கா, அப்புறம் ஆன்சர் என்ன வரும், ப்ளஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இது ரெண்டையும் பெருக்கலாம், 9 8 72, 7 6 42. இது ரெண்டையும் பெருக்கினா போதுமா, 2 2 4 7 2 14, 4 2 8, 7 4 28. இதை கூட்டினா 4 8 4 12 மீதி 1 8 9 10 மீதி 1 3, அப்படின்னா 3024 தான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாலாவது சம் மைனஸ் 25 இன்ட்டு 0 இன்ட்டு 45 இன்ட்டு 90. இப்போ இங்கே என்ன இருக்குது, 0. அப்படின்னா 0 எதை பெருக்கினாலும் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் 0 போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இப்படியே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மைனஸ் இங்கே மைனஸ், மைனஸ் எத்தனை தடவை இருக்குது, 2 தடவை, 2ங்கிறது இரட்டைப்படை தானே, அப்படின்னா வரக்கூடிய ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும், ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க, 50 2 தடவை பெருக்குன்னு என்ன வரும், 100 இன்ட்டு 25 எத்தனை, 100, 25 பெருக்குன்னா 100. இப்போ 100 இன்ட்டு 100 என்ன வரும், 10,000 வரும் ஆன்சர், உங்களுக்கு ஆன்சர் 10,000. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அஞ்சாவது சம் பாருங்கள், கீழுள்ளவற்றை சமமானவையா என சோதிக்க. சமம் எனில் அப்பண்பின் பெயரை கூறுக. சமம்னா அப்பண்போட பெயரை கூட சொல்லியிருக்காங்க பாருங்கள். அஞ்சில் ஃபஸ்ட்டு சமமா, சமமாக இருந்தால் அது என்ன பண்புன்னு கேட்குறாங்க. இப்போ 8 - 13, இப்போ இது நார்மல் கூட்டல் மாதிரி தான், இது இங்கே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம், ரெண்டு வேறு வேறு குறியாக இருந்ததுன்னா
கழித்து பெரிய நம்பர் குறி போடணும். அப்படின்னா 13ல் 8 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 7. ஓகேங்களா? இப்போ என்ன வரும், 5 இன்ட்டு 7. இப்போ இதை பெருக்கணும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 35. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் மைனஸ் 35. இப்போ இது பாருங்கள், 8 மைனஸ், இது ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்குனா என்ன வரும், 7 3 21. 21னா 1 போட்டுட்டு இங்கே 2 போடுறோம். 1 7 8 9 91 வருமா? இப்போ 8 மைனஸ் 91 கழிச்சோம்னா என்ன வரும், 83. கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி மைனஸ். இது ரெண்டும் சமமா? சமம் இல்லை. சமமாக இருந்தால் தான் பண்பு சொல்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன கிடையாது, சமம் இல்லை. இது வரைக்கும் சமம் போட்டுக்கிட்டு வரோம் சமமானு பார்க்கறதுக்கு. இப்போ இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, சமம் இல்லைங்கிறத தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இதில் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மைனஸ் 6, அடுத்தது மைனஸ் ப்ளஸ் 8. மைனஸ் 6 ப்ளஸ் 8, அதுக்கு அடுத்தது இன்ட்டு மைனஸ் 4, அடுத்தது மைனஸ் 6 மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 4. இது இப்படி போட சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு சமமா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், மைனஸ் 6 மைனஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு மைனஸ் 4, அடுத்தது மைனஸ் 6 மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 4. இப்போ இதை ரெண்டும் பண்ணணும். முதல்ல ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே கழித்தல் குறி தான் என்ன சொல்லியிருக்கோம், இதனுடைய எதிர்குறி போட்டுக்கணும். அப்படின்னா மைனஸ் 6 மைனஸ் 8, இது முடிஞ்சிருச்சா, இன்ட்டு மைனஸ் 4 சமம். இப்போ இது மைனஸ் 6. இப்போ இது ரெண்டும் என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கழித்தல் குறி போட்டுக்கணும், இதை பெருக்கணும். 8 நாள் எத்தனை, 32. இங்கே என்ன குறி இருக்குது, மைனஸ். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ரெண்டு குறி பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது, ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ இது பாருங்கள், ரெண்டு ஒரே குறியாக இருக்கா, அப்படின்னா கூட்டி அதே குறி போட்டுக்குவோமா. அப்படின்னா மைனஸ் 14 இன்ட்டு மைனஸ் 4, அதுக்கு அடுத்தது மைனஸ் 6. இப்போ இங்கே மைனஸ் இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், இதனுடைய எதிர்குறி. அப்படின்னா என்ன வரும், ப்ளஸ் 32. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாமா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ 4 4 16 மீதி 1, 1 4 4 1 5 56. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, மைனஸ் 6 ப்ளஸ் 32. அப்படின்னா ரெண்டு வேறு வேறு குறியாக தான் என்ன பண்ணணும், கழித்து பெரிய நம்பர் குறி போடணும். அப்படின்னா 36ல் 6 பேஷன் நம்மளுக்கு என்னது, 26. இது ரெண்டும் சமமா, சமம் இல்லை. இது ரெண்டும் சமம் இல்லை, புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 3வது சம் பாருங்கள். 3வது சம் பாருங்கள், 3 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் 10. அப்படின்னா 3 இன்ட்டு மைனஸ் 4, இங்கே ப்ளஸ் இருக்கிறனால அதை விட்டுட்டு அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 3 இன்ட்டு ரெண்டு ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணணும், கூட்டி அதே குறியை போட்டுக்கணும். அப்படின்னா மைனஸ் 14. இப்போ ரெண்டும் வேறு வேறு குறியாக வச்ச, சாரி இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்படி பெருக்கணுமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பெருக்கலாமா. நாமும் 12 மீதி 1, 1 3 3 1 4. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்கிறத முடிச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்றைக்குமே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத போடணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால இந்த குறியை விட்டுட்டு நான் அப்படியே மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ ரெண்டு ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட்டுக்கிட்டேன். இங்கே பெருக்கல்னால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 14 3 42. இப்போ இது பாருங்கள், இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். இப்போ இங்கே ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 3 12. இங்கே என்ன குறி இருக்கு, ப்ளஸ்ஸு. இப்போ இது ரெண்டையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தமா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 5 3 30. ரெண்டு குறி பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது, அதனால் நான் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ மைனஸ் 12. இப்போ ரெண்டும் எப்படி இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ்ஸை விட்டுட்டு அதை அப்படியே போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டும் ஒரே குறியாக இருக்கா, ஒரே குறியாக தான் என்ன பண்ணணும், கூட்டி அதே குறியை போட்டுக்கணும். அப்படின்னா 30 12 கூட்டணும்னா 42. இது ரெண்டும் பாருங்கள் சமமாக இருக்கா. அப்படின்னா இது என்ன பண்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 3 இன்ட்டு மைனஸ் 4 ப்ளஸ் மைனஸ் 10. இப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இது ரெண்டையும் பெருக்கியிருக்காங்க, அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கியிருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்பு, கூட்டலின் மேல், கடைசி பண்பு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இந்த பண்புகள் எல்லாமே நம்ம வந்து 8th நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம். ஓகேங்களா?
இது என்ன பண்பு கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு இதில் ப்ளஸ் மைனஸ் கலந்து வரனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஓகேங்களா பெருக்கல்னு வரும்போது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அந்த இது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஆறாவது செம்ம கோடை காலத்தில் குளத்தில் உள்ள நீரின் அளவு ஒரு வாரத்திற்கு வெப்பத்தினால் 6 அங்குலம் வீதம் குறைகிறது ஒரு வாரத்துக்கு 6 அங்குலம் வீதம் குறைகிறது இது 6 வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளவு குறைந்திருக்கும்னு கேட்குறாங்க ஒரு வாரத்துக்கு 2 அங்குலம் ஓகேங்களா ஒரு வாரத்துக்கு 2 அங்குலம் குறையுது அப்படின்னா 6 வாரத்திற்கு எவ்வளோ குறையும்னு பார்த்தீங்கன்னா 6 × 2 = 12 அப்படின்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கும் 12 அங்குலம் குறைஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் 7வது சம்ம பெருக்கல் பலன் -50 தரக்கூடிய அனைத்து ஜோடி முழுக்களையும் காண்க இப்போ எந்தெந்த நம்பரை பெருக்குனா 50 வரும்னு பாருங்கள் 50 இதையே மாற்றி எழுதிக்கலாமா 50 × 1 இப்போ இதில் நம்மளுக்கு -50 வரணும் 50 தான் இப்போ எங்கே மைனஸ் வரும்னு பாருங்கள் இங்கே -1 போட்டோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 50 வருமா -50 வரும் இப்போ இதில் எங்கே மைனஸ் போடலாம் 50க்கே மைனஸ் போடலாமா இங்கே எழுதிடுறேன் உங்களுக்கு அப்போ தான் புரியும் இப்போ இதை மாற்றி எழுதிடுறேன் இதை மாற்றி எழுதிடுறேன் அப்படின்னா -50 இங்கே பாருங்கள் இங்கே வந்து -1 போட்டிருக்கேன் இங்கே 50க்கு -1 போட்டிருக்கேன் வேறு எதுவுமே இல்லை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் -இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் புரிதான் அங்கே இங்கேயும் மாற்றிருக்கோம் அதுக்கு அடுத்தது 50 வேறு என்ன வரும் 25 × 2 = 50 அடுத்து என்ன எழுதலாம் 2 × 25 = 50 எழுதலாம் இப்போ நான் 25க்கு மைனஸ் போடுறேன் 2க்கு மைனஸ் போடுறேன் -50 தானே வரணும் நம்மளுக்கு -இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அதுக்கு அடுத்து என்ன எழுதலாம் 55 = 50 அடுத்தது 5 × 10 = 50 இப்போ இங்கே மைனஸ் போட்டோம்னா -இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஓகேங்களா இதுதான் -50 தரக்கூடிய அனைத்து ஜோடி ஸோ எந்த ரெண்டு நம்பரை பெருக்குன்னா 50 வருங்கிறத பார்த்துக்கணும் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக வரக்கூடிய ஆன்சர் மைனஸாக வருங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தால் தான் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ